ஒரிசா மாநிலத்துல ஹோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிவாசி பழங்குடி மக்கள் கிராமத்துல மதுரையிலிருந்து சென்ற டேவிட்னு சொல்லக்கூடிய இளைஞருக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை பத்தியும் அந்த மக்கள் செய்யக்கூடிய ஏவல் பில்லி சுனியம் மற்றும் சில சடங்குகளை பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஹோ மக்கள்லாம் யாரு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலேயும் கொடுக்குறேன், பாருங்க. டேவிட் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். அவரோட தந்தையார் ரயில்வேல வேலை பார்த்தோம், ரயில்வே பணியை விட்டுட்டு ஆண்டவரோட ஊழியம் செய்வதற்காக வந்ததை பார்த்த டேவிட் தானும் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி சிறு வயதிலிருந்து ஆசையோடு வளர்ந்தார். கல்லூரி படிப்பை முடித்தார் டேவிட். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை டேவிட்டுக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. அவர் ஊழியத்துக்கு போக ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரோட பெற்றோர் அவரை தடுக்கல. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்ட டேவிட் ஒரு ஸ்தாபனத்தில் இணைகிறார், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இணைகிறார். அந்த ஸ்தாபனத்திலேருந்து அவருக்கு கொடுத்த இடம் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசி பழங்குடி மக்களுடைய கிராமம். ஆண்டவருக்காக வேலை செய்ய போகிறோன்ற சந்தோஷத்துலையும் ஆர்வத்துலையும் தன்னோட பெற்றோருக்கு விடை கொடுத்துட்டு ஒரிசாக்கு கிளம்புறாரு டேவிட். ஒரிசாக்கு வந்தடைந்த டேவிட் அந்த ஹோ ஆதிவாசி மக்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த கிராமம் எப்படிப்பட்டது, அங்கே என்னென்னலாம் நடக்குது எதுவுமே தெரியாமல் அந்த மக்களை நோக்கி அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்துக்கு போகணுன்னா ரொம்ப இன்டீரியராக காடுகளுக்குள்ளே போய், குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய அந்த காடுகளுக்குள்ளே போய் ரொம்ப தூரம் கிலோமீட்டர் கணக்காக நடந்து போனால் அவங்களுடைய கிராமம் வரும். ஒரு வழியாக அந்த ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்து சேர்றாரு டேவிட். டேவிட் சென்ற அந்த கிராமம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா அந்த மக்கள் குடிசைகளில் வாழ்வாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க அந்த காலகட்டத்தில் மேல் சட்டை கூட அணியாமல் இருந்த ஒரு நிலைமையில தான் அந்த மக்கள் இருந்தாங்க. இதை பார்த்த டேவிட் இங்கே கல்வி வசதியும் இல்லை, மருத்துவ வசதியும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியையும் ஏதாவது ஒரு வகையில் தரணும், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சொல்லணும்னு சொல்லி அங்கேயே தங்க முடிவு பண்ணுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்கள் எல்லாரும் டேவிட்டை ஒரு வினோதமாக தான் பார்த்துருக்காங்க. அந்த மக்கள் யாரும் டேவிட்டை ஏற்றுக்கல. இன்னும் பல தடவை அவரை கொள்வதற்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் அந்த கிராமமே ரொம்ப அமானுஷ்யமாக காணப்பட்டிருக்கு. டேவிட் பல தடவை இந்த கிராமத்தை பார்த்து சம்திங் இஸ் ராங்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் டேவிட்டுக்கு ஒரு வீடை கொடுக்குறாரு, அந்த வீட்டில் தங்கிக்க சொல்லி. அந்த வீடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஜன்னலில் கம்பி கிடையாது, கதவும் கிடையாது, ஸ்க்ரீனை தொங்க விட்டுட்டு அதுக்குள்ளே தான் டேவிட் இருப்பார். இந்த மாதிரி தான் பல நாட்கள் உருண்டோடி இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு சில டேவிட்டுக்கு உதவி செஞ்சாலும் பலரும் டேவிட்டை எதிர்க்க தான் செஞ்சாங்க. அதே நேரத்தில் டேவிட் தன்னோட வேலைகளை தானே செய்ய ஆரம்பித்தார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய வாட்டசாட்டமான ஒரு நபர் டேவிட்டுக்கு பழக்கமாறார். தினமும் டேவிட் செய்யக்கூடிய வேலைகளில் அந்த நபர் ஹெல்ப் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தார். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாலஞ்சு நாளாக அந்த வாட்டசாட்டமாக இருக்கக்கூடிய நபரை ஆளை காணும். டேவிட் என்ன அந்த நபர் ஆளைய காணமேன்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட எங்கே அந்த நபரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் டேவிட்டுக்கு முதல் முறையாக அந்த ஊரில் ஒரு அமானுஷ்யம் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. அதாவது பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய ஆட்டத்தை பார்க்க போன அந்த நபர் இரவு நேரம் வரும் பொழுது வழியில் எதையோ பார்த்துருக்கார். பார்த்த அந்த நபர் வீட்டுக்கு வந்து இரண்டு நாட்களில் முடியாமல் இருந்து இறந்து போயிருக்கார். அந்த மனிதர் திடீர்னு உடல் முடியாமல் போய் சாகக்கூடிய நபரே கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார், ரொம்ப திடகாத்திரமாக நல்லா ஹெல்த்தியாக இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு ரெண்டே நாளில் இறந்து போகிறாருன்னா சம்திங் இஸ் ராங்னு சொல்லி டேவிட்டுக்கு முத தடவை புரிய வந்திருக்கு. அவர் எதை ரோட்டில் பார்த்தாருன்னு டேவிட் தெரிஞ்சுக்க முற்படுறப்ப அவர்கள் பேசும் மொழி டேவிட்டுக்கு முழுசாக புரியாதனால சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறாரு, சில விஷயங்கள் அவருக்கு புரியவே இல்லை. இந்த நபரை தொடர்ந்து கிராமம் ஃபுல்லாகவே பலர் திடீர் திடீர்னு இறக்கக்கூடியதை டேவிட் பார்க்குறாரு. என்ன நேற்று நல்லா இருந்தாங்க, ஏன் இன்றைக்கி இறந்தாங்க, இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்களே இப்போ இறந்துட்டாங்களேன்னு சொல்லி டேவிட் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கார். ஏதோ சம்திங் இஸ் ராங்னு சொல்லி டேவிட் நினச்சிட்டே இருந்தார். இவங்க எல்லாருமே பகல்லையோ இரவுலையோ ஏதோ ஒன்று ரோட்டில் பார்க்குறாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் நோய்வாய்ப்பட்டு சொல்லி வச்சாப்பில் இறக்குறாங்க. அந்த வாட்டசட்டமான மனுஷனை தொடர்ந்து அந்த கிராமத்தில் தொடர்ந்து பல சாவுகள் நடந்திருக்கு. இதை பார்க்குற டேவிட்டுக்கு ஒரு விதமான சந்தேகம் இருந்தாலும் அந்த மக்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுறாரு டேவிட். சில நாட்கள் கழித்து எப்பயுமே டேவிட் காலையில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளி கிராமத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் வரதை வழக்கமாக வச்சுருந்தார். அன்றைக்கும் அதே போல தான் தன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு கிராமத்துக்கு கிளம்பும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் டேவிட்டை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த வயதானவர் டேவிட்டை வந்து இரவு நேரங்களில் இந்த வழியாக வர வேணாம், கூடுமானம் மட்டும் பகல்லையே வந்துருங்க, நீ இரவு நேரத்தில் வர அப்படி வராதன்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஆனால் டேவிட்டுக்கு அது சரியாக புரியாதனால காட்டு மிருகங்களின் நடமாட்டம் அந்த ஏரியாவில் இருக்கிறனால இரவு நேரத்தில் வர வேணான்னு அந்த பெரியவர் சொல்கிறாருன்னு டேவிட் நினச்சிக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அதை பெரிய விஷயமாக எடுக்காமல் போயிடுறாரு. அதே நேரத்தில் அந்த வயதானவர் சொன்ன பல விஷயங்கள் டேவிட்டுக்கு புரியவே இல்லை. ஏன்னா டேவிட்டுக்கு அந்த ஹோம் மொழி தெளிவாக தெரியாதனாலையும்
அவர் அப்போ தான் கற்றுக்கொண்டிருந்தனால அவருக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. இதை இதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் சரி நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு டேவிட் தன்னுடைய வேலைக்கு சென்றார். எப்பயும் போல் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு இரவாயிடுது. டேவிட் அந்த ஹோக் பழங்குடி மக்களோட கிராமத்துக்கு வரணும். அவர் வரும் வழி எல்லாமே காடுகளும் பயங்கரமான குண்டும் குழிகளுமாக தான் இருக்கும். அதில் சைக்கிளில் இரவு நேரத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு டேவிட் அந்த ரோட் வழியாக எப்பயுமே போவார். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் தன்னோட சைக்கிளில் இரவு நேரத்தில் முன்னாடி இருக்க கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு போய்கொண்டிருக்கும் பொழுது நடுவில் டேவிட் ஒரு விஷயத்தை பார்க்குறார். அப்படி அவர் என்ன பார்க்குறாருனா வெண்ணிறத்தில் கொளுத்த ஒரு கன்றுக்குட்டியை அவர் பார்க்குறார். அந்த மாதிரியான கன்றுக்குட்டி அந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இரவு நேரம் காட்டுக்குள்ளே தனியாக ஒரு கன்றுக்குட்டி மட்டும் நிற்க வாய்ப்பே கிடையாது. இதை பார்த்த டேவிட்டுக்கு ஒரு வகையான சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய கால்நடைகள் கன்றுக்குட்டி மாடு எல்லாமே ரொம்ப வத்தி போன ரொம்ப பரிதாபமான நிலையில் மெலிந்த உடலோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் இருக்கும். அந்த மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க வறுமையில் இருக்கிறனால தங்களுடைய கால்நடைகளுக்கு நல்ல தீவனம் போட முடியாமல் அவை எல்லாமே ரொம்ப பரிதாபமான நிலைமையில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மக்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட வறுமை நிலையை புரிஞ்சுக்க முடியும். அதாவது அரிசியை வேக வச்சு அந்த வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய சோறை நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல வடகம், அதே போல் வடகம் போல் செஞ்சு வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சு அடுத்த நாள் திரும்பியும் அதை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய அரிசியையும் திரும்பியும் வடகம் போட்டு வெயிலில் வைப்பாங்க. இது மாதிரி அந்த அரிசி ஃபுல்லாக காணாமல் போகிற வரை அவங்க மறுபடி இதே போல் செய்வாங்க. இந்த மாதிரியான நிலையில் இருக்க இந்த மக்கள் எப்படி தங்களுடைய கால்நடைகளுக்கு ஆடு மாடுக்கு நல்ல உணவு அளிக்க முடியும்? ஸோ எல்லா ஆடு மாடுமே ரொம்ப மெலிந்த உடலோடு தான் இருக்கும். சரின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடையே டேவிட் தன்னோட சைக்கிளை முன்னோக்கி நகர்த்துறாரு. அந்த கண்ணுக்குட்டி இவரை பார்த்த மெனிக்கே நிற்கிது. முன்னாடி போயிட்டு சரி அந்த கண்ணுக்குட்டி எங்கே போச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறப்ப அந்த கண்ணுக்குட்டியை காணோம். அப்படி ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்க டேவிட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்படி தான் அந்த கிராமத்தில் இருக்கிற பலரும் ரோட்டில் ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, அதை பார்த்த உடனே ரெண்டு நாள் மூணு நாளில் இறந்துடுறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்ணுக்குட்டியை ரோட்டில் பார்த்துருக்காரு. ஸோ இது என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, இது பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேவிட் அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள்கிட்ட இதை பற்றி விசாரிக்கிறார். அந்த ஆதிவாசி பழங்குடி மக்கள் டேவிட்டை சொன்ன விஷயம் டேவிட்டை அதிர்ச்சி அடைய வச்சிச்சு. அது என்னென்னா டேவிட் அந்த ராத்திரி பார்த்த கண்ணுக்குட்டியும் ஊர் மக்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த உருவங்களும் எல்லாமே டானின்னு சொல்லக்கூடிய பிசாசுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. இந்த டானின்ற பிசாசுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மர்மமான திகிலூட்டக்கூடிய சில சடங்குகளை அவங்க செய்வதா சொன்னாங்க. அந்த ஆதிவாசி பழங்குடி மக்களை பொறுத்தளவில் யாரையாவது கொல்லணும் என்றாலோ ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னாலோ அவங்க இந்த வகையான சடங்கை செய்வாங்க. அதாவது பில்லி சூனியம் ஏவல் போன்ற நம்ம ஊரில் செய்யக்கூடிய சடங்கு மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்க. அந்த விஷயம் செய்வதற்கு அவங்க முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய முத குழந்தைய அந்த டானின்னு சொல்லக்கூடிய பிசாசுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இப்படி கொடுப்பதின் மூலமாக அவங்களுக்கு ஒரு வகையான சக்தி கிடைக்கிது. இரவு நேரங்களில் தன்னுடைய உடல் ஒரு இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான உருவமாக மாறி, விலங்காக இருக்கலாம் எதா வேணா இருக்கலாம், ஒரு உருவமாக சொல்ல முடியாத ஒரு அமானுஷ்யமான உருவமாக மாறி வெளியில் உலாவ ஆரம்பிப்பாங்க. இப்படி உலாவுறவங்கள யாராவது நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்த்துட்டாங்கன்னா அவங்க இரண்டு நாள் மூன்று நாளில் இறந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை அங்கே இருந்தது. இது நம்பிக்கை மட்டும் இல்லை, உண்மையாகவே அங்கே இந்த மாதிரியான விஷயம் இருந்திருக்கு, நடந்திருக்கு, பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னும் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா அந்த மாதிரியான இரவு நேரங்கள்லையோ பகல்லையோ யாராவது நேருக்கு நேர் பார்த்துட்டாங்கன்னா அந்த மனுஷனுடைய ஈரலை அந்த டானி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவான். அப்போ தான் டேவிட்டுக்கு தெரிய வருது இரவில் தாம் பார்த்தது ஒரு டானின்னு சொல்லி. இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் அந்த மக்கள் அந்த டானியை நினச்சி பயந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த ஊர் இருந்துச்சு. ஏன்னா அந்த டானின்னு சொல்லக்கூடிய அந்த பிசாசுக்கு அந்த ஊரில் பலரும் அடிமையாக இருந்தாங்க. சில வருடங்கள் கழித்து டேவிட்டை அந்த மக்கள் தங்களில் ஒருத்தனாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால டேவிட்டை அந்த மக்கள் கெஞ்சி கேட்கறது என்னன்னா இரவு நேரங்கள்லையும் பகல் நேரங்கள்லையும் தனியாக நீ எங்கேயும் போகாத, டானி வந்துச்சுன்னா உன்னை கொன்னுடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பலருமே டானியை ஒரு வயதான கிழவியின் உருவத்துலையும் சொல்ல முடியாத ஒரு உருவத்துலையும் பார்த்துருக்காங்க. இன்னும் சிலர் அதை பிடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. ஒரிசால மட்டும் இல்லை, இன்னும் பக்கத்தில் இருக்க சில மாநிலங்கள்லையும் இதே ரிச்சுவல் ப்ராக்டிஸு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மக்கள் டானியை பார்த்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து டேவிட் அந்த மக்களோட பயத்தை போக்கணும்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் பண்ணுறார். அவர் தைரியம் அந்த ஊருக்குள்ளே நடமாட ஆரம்பிக்கிறார். அந்த டானி இவரை தொடக்கூட முடியல. எப்படி இவனை மட்டும் அந்த டானியால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு அந்த மக்கள் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா டேவிட்
ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர். டேவிட் அந்த மக்களுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அவர் கொடுக்குற பாதுகாப்பை பற்றி அந்த மக்களுக்கு சொல்கிறார். அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு அதே கிராமத்தில், அதே ஊரில் அந்த டானின்ற பிசாசை பற்றி யாருக்கும் எந்த பயமும் திகிலும் அந்த ஊரில் கிடையாது. அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்க மாநிலங்களாக இருக்கட்டும், அதில் இந்த டானியை பற்றியான பயம் இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு அது இல்லை. அதே நேரத்தில் இந்த டானி வந்தாலும் அந்த பிசாசினால் இந்த மக்களை தொடக்கூட முடியல, நெருங்கக்கூட முடியல. இதுக்கு பல சாட்சிகள் இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி பேய் பிசாசு பயத்துலையோ, இல்லை இந்த பில்லி சூனியம், இந்த ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்களுக்கு தட்டு வைக்கிறது, அவங்க வீட்டில் சுற்றி போடுறது, எச்சி துப்பி போடுறது, காசை உடச்சி போடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, என்னென்னமோ இருக்குது, எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எதுலையாவது பிடிபட்டு இருக்கீங்க, மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதை தருணம். இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வரப்போ உங்களை எந்த பிசாசாலும் சரி, எந்த சாத்தானாலும் சரி, ஏவல் எதுனாலும் சரி, உங்களை தொடக்கூட முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார். அந்த கிராமத்து மக்கள் ஒரு காலத்தில் பயந்து செத்து மடிந்து கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு அந்த மக்கள் தைரியமாக அதே இடத்துல வாழ்கிறாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா தங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்காருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தரார். இங்கே வாழும் பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இங்கே வாழும் காலம் ஃபுல்லாக பாதுகாப்பு. மறித்த பின்னாடி சொர்க்கலோகத்துலையும் நமக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். பைபிள் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு சொல்லி. அந்த சர்வ வல்லவரோட நிழலில் நம்ம இருக்கிறப்ப பேய் பிசாசு எதுவும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் மக்களை பற்றி சொன்ன எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. அதே நேரத்தில் இந்த மக்கள் இன்னும் இருக்காங்க. இந்த டேனி ப்ராக்டிஸும் பக்கத்தில் ஊர்களில் எல்லா இடங்களிலும் இருக்க தான் செய்யுது. இது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் இன்னொரு வித்தியாசமான ஒரு சடங்கு ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா இறந்த ஆவிகளை தங்களோட வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடுறது. அவங்க அந்த ஆவிகளை எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு அதை பற்றி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரம் அந்த மக்களுக்கு இன்றைக்கி அந்த பேய் பற்றின, அந்த சாத்தான் பற்றின பயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மக்களிடமே எடுத்த பேட்டியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.